ஏய் ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது புதுசாக ஒரு சேனலில் இருந்து இந்த வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க. இதுவும் நம்ம சேனல் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபார்மில் இருந்தார், அதுக்கப்புறம் பாவம் மனுஷன், எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பிடிச்சோ பல ஸ்ட்ரைக்குகள் வாங்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஆனால் இப்போ மறுபடியும் கண்ணு முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஃபார்முக்கு வரணும்னு ஆசைப்பட்றாப்புல. யார் மேலே இருக்கிற நம்பிக்கைனால? உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைனால. ஸோ நான் பேசிகிட்டு இருக்குது நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் சீரீஸ் சேனலை பற்றி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது சீரீஸ் போட்டதுனால நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனலில் போட்டுட்ருந்தேன். இப்போ இந்த சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் வீடியோஸோட மேரத்தான்ஸ் போட போகிறோம். அதாவது வந்து ஒரு சில படங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2 சொல்லிட்டு 4, 5 எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்கிற படங்களை எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொலெக்ட் பண்ணி இந்த சேனலில் நான் போட போகிறோம். இது நம்ம வெறித்தனமான ஃபேன்களுக்கு மட்டுமே, ஏன்னா அவங்க தான் பார்த்த படத்தையும் மறுபடியும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த படம் போடுங்க, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அந்த படம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சூப்பரான சீக்வல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலெக்ட் பண்ணி மேரத்தான் மாதிரி நான் இதில் போட போகிறேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த சேனலில் ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ நம்ம டிவிஓ ஃபேமிலியில் நீங்கள் புது மெம்பராக, இந்த சேனலை பற்றி உங்களுக்கு தெரியாதா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ண சூப்பரான படங்கள், அதாவது பார்ட்ஸ் நிறைய இருக்க படங்களுடைய மேரத்தான் இந்த சேனலில் இதுக்கப்புறம் அப்பப்போ வரும். அதுவும் ஆட் ஃப்ரீயாக, ஆடே இல்லாமல். அதுதான் வந்து ஸ்பெஷலே. ஒரு மேரத்தான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஆட் வந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நோ ஆட்ஸ். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த ரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஒரு பேய் படம். ஏகப்பட்ட கனெக்டிவிட்டிஸ், அப்படி படம் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பீங்க கண்ட்ரோலே இல்லாமல். அப்படி ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சீரீஸ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், நம்ம சின்ன வயசில் நிறைய பேய் படங்களை பார்த்துருப்போம், ஆனால் இப்போ பார்க்குற அளவுக்கு டீப்பாலாம் பார்த்துருக்க மாட்டோம். எப்படா பேய் வரும், எப்படா பயப்படலான்றதை மட்டும்தான் பார்த்துருப்போம், கதைலாம் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு படம் தான் த ரிங். ஒரு கிணறு இருக்கும், அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணோட பேய் வரும். அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் பயமாக இருக்கும், ஆனால் அது ஏன் வருது, எதுக்கு எல்லாரையும் கொள்ளுதுன்றது ஒன்றுமே புரியாது. அண்ட் என்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் புரியாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை த ரிங். ஒரு வீடியோ டேப், அதில் ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சில விஷுவல்ஸ். அந்த டேப்பை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த 7வது நாள் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு டேப்பை பார்த்துட்டு, இந்த டேப்பை யார் உருவாக்கினா, இந்த டேப்பை பார்க்கறதுனால ஏன் சாவுறாங்க, இது எல்லாத்தையும் தேடி போகிற ஹீரோயினுக்கு காத்துட்ருக்க அதிர்ச்சி, சில இந்த டேப்பை யார் உருவாக்குனாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, 7 நாளுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையான்ற கதையை சொல்கிற கதை தான் இந்த ரிங். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் கேட்டி பெக்கா அப்படின்ற ரெண்டு ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பெக்கா என்ன சொல்கிறான்னா, ஏய் உனக்கு ஒரு டேப்பை பற்றி தெரியுமா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் யாரோ ஒருத்தவங்களோட பயங்கரமான கொடூர கனவுகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் அந்த சின்ன பொண்ணோட குரல், 7 நாளில் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்றது வருமா, இதெல்லாம் பெக்கா சொல்லிகிட்டே இருக்கும்போது கேட்டிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்கும்போது என்ன சொல்கிற அப்படின்றத பெக்கா கேட்குறாங்க. நான் போன வாரம் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போயிருந்தேன், அப்ப இதை பார்த்த நானு அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் 7வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் இழுக்குது அவங்களுக்கு. கேட்டி ஒரு மாதிரி ஆகுறாங்க, அவங்க தொண்டையை புடிச்சுக்கிட்டு அப்படியே பெக்கா மேல விடுறாங்க. இப்ப டக்குன்னு பார்த்தா சிரிக்கிறாங்க. பெக்கா பயங்கரமா பயந்துட்டாங்க, இப்ப அடிக்கிறாங்க போட்டு, ஏன் இப்படி பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேக்குறாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது இப்ப போன் அடிக்குது. பார்த்தா கரெக்டா 10 மணி. இப்போ ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க, அப்படியே அந்த ஃபோன் கிட்ட பொறுமையாக போகிறாங்க. இப்போ பெக்கா ஃபோன் எடுக்கிறா, பார்த்துட்டு பயந்துடுறா. கேட்டி அலறி போய் ஃபோனை பிடுங்கி கேட்குறா, பார்த்தா அவங்க அம்மா, கேட்டியோட அம்மா. என்னையே கலாயிரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பெக்கா பயங்கரமாக கலாச்சிடுறாங்க. இப்போ கேட்டி ஃபோன் பேசிட்டே இருக்காங்க, பார்த்தா அந்த இடத்துல பெக்காவை காணும். மேலே திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, பார்க்குறாங்க ஃப்ளோர் எல்லாம் ஒரே தண்ணி. எப்படா இங்கே தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டிவியில் ஒரு வீடியோ டேப் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு பயந்து போய் கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே ரேச்சல் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் பேர் எய்டன், அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவன் மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட இல்லை, ஏதோ ஒரு 60 வயசு கிழவ மாதிரி இருக்கான். இப்போ அவனோட டீச்சர் ரேச்சல் கிட்ட பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எய்டன் எப்படி இருக்கான், அவனோட கசின் இறந்ததுக்கப்புறம், அதாவது கேட்டி இறந்து
இருந்திருக்கா தெரியுமா? அது வந்து ரேச்சலோட அக்கா பொண்ணு. ஏ அவன் ஓகே நல்லா இருக்கான் அப்படின்றது ரேச்சல் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்ச சில ட்ராயிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்க மாதிரியும், அதாவது ஒரு இறந்து போனவங்க மாதிரி ஒரு இமேஜினரியாக அவன் வரைஞ்சி வச்சிருக்கான். அதுக்கு ரேச்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எய்டன் எப்பவுமே அப்படி தான், அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான் மோஸ்ட்லி, இந்த மாதிரி ட்ராயிங்கில் தான் காமிப்பான், அவன் வந்து கசினை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லும் போது இந்த டீச்சர் ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் ரேச்சல் பேசவே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக ரேச்சல் வெளில போகும்போது அந்த டீச்சர் நிறுத்துறாங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, கேட்டி இறந்து போய் 3 நாள் தான் ஆகுது, ஆனால் எய்டன் வரைஞ்ச இந்த படங்கள் எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி வரைஞ்ச படங்கள் அப்படின்றத சொன்னோன்னு ரேச்சலுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. நைட் எய்டனை தூங்க வைக்கும்போது எய்டன் கேட்குறான், நமக்கு டைம் இல்லை அப்படின்றத சொல்கிறான். அப்பா டைம் இல்லை அப்படின்றத கேட்கும்போது, இல்லை நம்ம சாக போகிறோம், அதுக்கு டைம் இல்லை அப்படின்றத சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னதுன்னு போது, அவள் தான் சொல்லிட்டு இருந்தா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாருடா அப்படின்றது கேட்கும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ரேச்சலும் எய்டனும் அந்த கேட்டி பொண்ணோட இறுதி சடங்குக்கு போகிறாங்க. அப்போ கேட்டியோட அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு 16 வயசு பொண்ணுக்கு எப்படி ஹார்ட் சடனா நின்னு போகும், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஏகப்பட்ட டாக்டருங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் அது எப்படி நடந்ததுன்னே தெரியல, கேட்டியோட சாவுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிரு அப்படின்றத ரேச்சல் சொல்லிட்டே இருக்கும் போது, இல்ல அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளோட முகத்தை பார்த்தேன், எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்து போயிருந்தா, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ரேச்சல் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க அதை கேட்டுட்டு அப்படியே பொறுமையாக வெளில வராங்க. பார்த்தா அந்த கேட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு அப்படியே பேச்சு போடுறாங்க, யார் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அப்படின்றது கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த பெக்கா பொண்ணு கேட்டி சாகும்போது அவள் கூட தான் இருந்தா, இப்போ அவள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளமாக இருக்கும் இது அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பையன் சொல்கிறான், இது வந்து வீடியோ டேப் அப்படின்றத சொல்கிறான். இது ஒரு வீடியோ டேப் தான், அந்த வீடியோ டேப்பை பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ அங்கே இருக்க சில பொண்ணுங்க வந்து ரே சும்மா வளராதரா அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் ஜோஷ் கூட வெளில போனான், அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தா இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ரேச்சல் போயிட்டு கேட்டியோட ரூமில் சில விஷயங்களை பார்க்குறா. அவள் வச்சிருந்த மேகசினில் இருக்க எல்லா முகங்கள்லையும் ஒரு மாதிரி கிறுக்கி வச்சிருக்கா, முடி மூஞ்சில் விழுந்திருக்க மாதிரி. இப்போ தான் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோட ரெசிப்ட் பார்க்குறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் டெவலப் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை கேட்டி சாகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க, அதாவது ஒரு ரிசார்ட் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு. அங்கே எடுத்த ஃபோட்டோக்களெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இதில் அங்கேருந்து கிளம்பி வரும்போது எடுத்த போட்டோ மட்டும் ஒரு மாதிரி அவங்க மூச்செல்லாம் வந்து பிளர் ஆகி போயிருக்கு. அதுக்கப்புறமா ரிசர்ச் பண்றாங்க, அந்த டீமே இறந்து போயிருப்பாங்க, ஆக்சிடென்ட் சூசைடு அது இதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஒற்றுமை இருக்கும், என்னன்னா கரெக்டா 7வது நாள் 10 மணிக்கு இறந்து போயிருப்பாங்க எல்லாரும். அதான் கடைசியா அவங்க கிளம்புன போட்டோவை பாக்குறாங்க, அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அதுல ஒரு ரெசார்ட்ல தங்கி இருப்பாங்க. சரி அங்க போனா ஏதாவது ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த பசங்க வந்தாங்களான்னு கேட்கும்போது, ஆமா வந்தாங்க, பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஏன்னா எங்க இன்டர்நெட் போன் கால் எல்லாம் சரியா இருக்காது, அவங்க எதுக்கோ வந்திருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரூம்லயே இருந்தாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டிவியோ இந்த மாதிரி கேசட்டோ மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், அதனால காண்டாயிட்டாங்க அவங்க சொல்லிட்டு கேசட்ஸை காட்டுறாரு. அப்போ அப்படியே கேசட்டை பாக்குறாங்க, அதுல ஒன்னு மட்டும் எம்டியா இருக்கு. பார்த்த உடனே ரேச்சல் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நான் இங்க தங்கிக்க போறேன், அவங்க தங்குன அதே ரூமை கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த வீடியோ கேசட் எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ அவங்க அந்த ரூம்குள்ள வரும்போது வெளியில விண்டோ வழியா ஒரு மரத்தை பாக்குறாங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, அதோட இலைகள் எல்லாம் ரொம்ப செவப்பா இருக்கு. திடீர்னு இப்போ ரூம்குள்ள வராங்க, சரி என்னடா இருக்கு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை போடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா சில இமேஜஸ் எல்லாம் வருது. ஒரு கிணத்துக்குள்ள இருந்து பார்த்தா விஷுவல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஏணி படிகேட்டு, ஒரு மிரர்ல யாரோ ஒருத்தங்க நின்னு பாக்குறாங்க, அதே மாதிரி அந்த மிரர்ல ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம், அப்புறம் மேல இருந்து குதிக்கிறாங்க, அப்புறம் பீச்ல நிறைய குதிரைகள்லாம் இறந்து கிடக்கு, ஒரு மரம் எரியற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வரும்போது அந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு போன் கால் வருது, அதை எடுக்கிறாங்க. உனக்கு இன்னும் 7 நாள் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், அங்கேருந்து ஓடியே வந்துடுறாங்க. இப்போ முதல் நாள் ரொம்பவும் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, அவர் பேர் நோவா. அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் நம்பவே மாட்டாரு. அப்போ இவங்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க, இவங்களோட முகம் பிளர்ராகி போயிருக்கு. என்னோட ஃபோட்டோ இடம் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க எடுக்கிற ஃபோட்டோ எல்லாத்துலேயும் இவங்களோட முகம் பிளர்ரா தான் இருக்கு, கேமராவில் தான் எதாவது ஃபால்ட்டாக இருக்கும், ஏதோ ஒரு வீடியோ டேப் பற்றி சொன்னி அதை காமி அப்படின்றத சொல்லும்போது, இல்லை இப்போ நான் யோசிக்கிறேன் உனக்கு காட்டலாமா வேணாமா சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவர் பார்க்குறாரு. இப்போ டக்குன்னு ஃபோன் கால் வருது, ஆனால் நம்ம ஹீரோயின் எடுக்க மாட்டுறாங்க. இப்போ அந்த நோவா என்ன சொல்கிறேன்னா, இது யாரோ ஸ்டூடெண்ட் மேக் பண்ண வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே, எனக்கு இது யார் ரெடி பண்ணியிருக்கா, இந்த வீடியோவை யார் ரெடி பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நோவா வந்து சரி எனக்கு ஒரு காப்பி கொடு நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த கேசட் போட்டு இன்னொரு கேசட்ல காப்பி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நோட்டீஸ் பண்றாங்க, ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒரு டைம் லைன் இருக்கும், அதாவது மினிட்ஸ் செகண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா,
அதுதான் அந்த வீடியோவோட டிஎன்ஏ மாதிரி. ஸோ அதுவே வரல, ஒரு மாதிரி நம்பரே இல்லாமல் ஒரு மாதிரி ஜிக்ஸாக ஓடிட்டு இருக்காது. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நோவா கிட்ட காட்டும் போது அவரும் அதான் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸே இல்லைனா அதை ட்ராக் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி அந்த வீடியோ ரொம்ப வேகமாக ஓடுறதுனால சில டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் மேபி நமக்கு தெரியுன்றதுக்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருப்பார். அவர் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஃபிங்கர் பிரிண்டே இல்லாமல் பிறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டேப்பு, இதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்துருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒன்று தெரியுது, அந்த என்னன்னு செக் பண்ணுறாங்க ஆனால் முடியல. அப்போ அவங்க ஒரு பொண்ணு வராங்க, உனக்கு இதே வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ரொம்ப கோபமாக கோச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நோவா தான் நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அப்படியே கோச்சிக்கிட்டு வேகமாக வெளியில் வராங்க. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய ஏணி படிக்கட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மைண்டில் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நேராக போயிட்டு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க பெக்காவை போய் பார்க்குறாங்க. அவள் ஒழுங்காக பேசவே மாட்டா. இவங்களும் துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அன்றைக்கி ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது உனக்கு என்ன இப்போ ஆன்சர் தானே தெரியணும், இன்னும் நாலு நாள் நான் உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த ஏழாவது நாள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு மிஷின் இருக்கும், அதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், அப்போலாம் அப்படி தான். ஸோ அதுக்காக போகிறாங்க. அந்த மிஷினில் டேப்பை போட்டும் ட்ரை பண்ணுறாங்க, அங்கேயும் சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ தான் பார்க்குறாங்க ஒரு ஃப்ரேமில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படியாவது அந்த ஃப்ரேமை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மிஷினே ஃபால்ட் ஆகிடுது, ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நாலாவது நாள் எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்க எல்லா லைட் ஹவுஸும் பற்றியும் படிச்சுட்டே இருக்கும் போது அப்போ மோஸ்கோ ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டில் இருக்க அந்த லைட் ஹவுஸ் தான் அது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த மிரரில் ஒரு லேடி இருந்தாங்க தெரியுமா, அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க பேர் வந்து ஆனா மோர்கன். அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா மோர்கன் வந்து அந்த தீவில் வந்து ஒரு குதிரை பண்ண மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹார்ஸ் ரைடர், அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைங்களை ப்ரீடிங்லாம் விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னன்னா, ஒரு டைமில் வந்து அவங்க வளர்த்த குதிரைங்க எல்லாமே வந்து ஒன் பை ஒன் தான் கடலில் விழுந்து விழுந்து இறந்து போயிருக்கோங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஆனா மோர்கன் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த குதிரைங்களோட சாவும் நின்று போயிருக்கும். சூசைட் பண்ணிட்டு சாகத்துக்கு முன்னாடி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் போட்டிருக்கும். உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்போ பார்க்குறாங்க. ஹீரோயினும் வந்து அந்த ஆனா மோர்கனுடைய ஃபேஸில் முடியிருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போ கட் பண்ண அஞ்சாவது நாள் இங்கே வந்து அந்த நோவாவை காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அந்த சிசிடிவி கேமராவில் அவரோட முகத்தை பார்க்குறாரு. அவரோட முகம் பிளர்ராக இருக்குது. அவரும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, பிளர்ராக தான் இருக்குது. ஒரு டவுட்டாகவே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பையனை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்குது, ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது. வாயிலேருந்து அப்படியே எடுக்கிறாங்க, ஒரு நீளமான முடி வந்துக்கிட்டே இருக்குது, இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் அதை வெளியில் துப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களோட பெட்ரூமில் ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னென்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு சேரில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடமே ஒரே ஈரமாக இருக்குது. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் தொடுறாங்க. அந்த பொண்ணோட கை வந்து இவங்க கையை பிடிக்குது. இக்குன்னு இவங்களுக்கு ஒரு இலூஷன் மாதிரி வருது. இவங்க ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அது ஒரு கனவு. இப்போ எழுந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க பையன் உட்காந்து அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த கிணத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பொண்ணு எழுந்து வர மாதிரி இருக்குது. டக்குன்னு இவனோட கண்ணை மூடிக்கிறாங்க போயிட்டு. ஏண்டா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. டக்குன்னு ஃபோனை வருது, அதை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அவதாம என்னை பார்க்க வச்சா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஃபோன் வருது. என் பையனை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா யாருன்னு பார்த்தா நோவா. நான் நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன், எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நோவா சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நம்ம பையனும் அதை பார்த்துட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட பையனை வந்து அவங்க அக்கா வீட்டில் விடுறதுக்காக வராங்க. அப்போ வந்து அந்த கேட்டியோட ரூமில் போயிட்டு சில ட்ராயிங்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஒரு சேரு, ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிணத்தை வந்து சுற்றி சுற்றி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே கீழே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பலான் இருக்காங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அப்போ கிளம்பும் போது அவங்க பையன் வந்து ஃபார் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங்கை கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம நோவா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தேடினா வேலைக்காகாது, நான் வந்து அந்த தீவுக்கு போகிறேன், நீ வந்து என்ன பண்ணுனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இந்த ஆனா மோர்கன் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இந்த வீடியோ டேப்பில் இருந்த இமேஜ் எல்லாம் இங்கே தான் நம்மளை லீட் பண்ணுது, நீ அங்கே போயிட்டு அதை டீட்டெயில் கண்டுபிடி, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள்லாம் இவங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது அதில் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதில் ஆனா மோர்கனுக்கு ஒரு டாட்டர் இருந்ததா போட்டிருக்கோம், என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஷிப்பில் ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரை கிட்டே இவங்க போகிறாங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த குதிரை பயங்கரமாக மறல்து, அது இருக்க கேஜே அது உடச்சிக்கிட்டு இப்படியும் அப்படிமா ஓடி கடைசியில் கப்பலேருந்து எகிரி குதிச்சு கடலில் விழுது. இப்போ அந்த குதிரை ப்ரொப்பல்லரில் மாட்டி அந்த இடமே ஒரே ரத்தமாக மாறுது. ஸோ இந்த ஒரு இமேஜையும் அவங்க வந்து வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இங்கே இந்த நோவாவை காட்டுறாங்க. அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அந்த மாதிரி அந்த டீட்டெயில்
அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் தரவே முடியாது அப்படின்னு சொல்லி அமிச்சிடறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த பேஸ்மெண்ட்டை உடச்சி உள்ளே வரான். இங்கே நம்ம கேட்டி வந்து அந்த லைட் ஹவுஸ் இருக்க அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. நேராக போயிட்டு ரிச்சர்ட் மோர்கனை பார்க்குறாங்க, அதாவது ஆனா மோர்கனுடைய ஹஸ்பண்ட். இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டர்னு சொன்ன உடனே என்ன உங்களுக்கு குதிரைங்களை பற்றி தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு குதிரைங்களை பற்றி மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் குதிரைங்கள்லாம் எப்படி செத்துது அப்படின்றத கேட்கும்போது, தெரியல ஒரு நாள் ஃபென்ஸெல்லாம் உடஞ்சிருந்தது, எல்லா குதிரைங்களும் ஓடி போய் கடலில் பொத்து பொத்துன்னு விழுந்து இறந்து போச்சுங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது, இவங்க இப்போ வந்து ஆனா மோர்கனை பற்றி நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அந்த வீட்டில் தான் அந்த ஒரு மிரர் இருக்குது, அந்த வீடியோவில் பார்த்தாங்களா அந்த மிரர் இருக்குது. இப்போ ரிச்சர்ட் வந்து, நீ யார், நீ உனக்கு என்ன வேணும், எதுக்கு தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்குற, குதிரை பற்றி மட்டும் தானே கேட்க வந்தன்ற மாதிரி பேசி முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் துரத்த பார்க்குறாரு. அப்போ இவங்க அந்த டேப் எடுத்து காட்டுறாங்க. அந்த டேப்பை பார்த்தோன்னா ஒரு மிரண்டு போயிடுறாரு. இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்றத கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு மலையில் இருந்த ரெசார்ட்டில் இருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன், வேறு ஏதாவது காப்பி இருக்கா அப்படின்றத கேட்குறாரு. ஆமாம் நான் ஒரு காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னோனும் டென்ஷன் ஆயிடுறாரு ஒரு மாதிரி. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில தொத்தி அமைச்சிடுறாரு. இப்போ வெளியில் வராங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னும் டக்குன்னு அவங்க பையன் வரைஞ்சி அந்த ட்ராயிங் எடுத்து பார்க்குறாங்க. சேமாக எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்குது. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டே இருக்கும் போது, இங்கே வந்து நோவை வந்து அந்த ரெக்கார்ட் இருக்க ரூமை உடச்சிட்டான். அந்த ஆனா மோர்கனை பற்றி எல்லா டீட்டெயிலும் படிச்சுட்டு இருக்கான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க வந்து மென்டலி அஃபெக்டடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதியே இல்லாதவங்களாம் அவங்க ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைனா அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபைல் வந்து விழுது, அதில் சமோரா மோர்கன் அப்படின்றத போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ஆனா மோர்கனுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அதில் சில ஃபோட்டோ நெகட்டிவ்லாம் இவன் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு பிகாஸ் வந்து ரிச்சர்ட் வந்து கேட்டுக்கிட்டாரு இதை நிறுத்த சொல்லி அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ டேப்போட நம்பர் போட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோ டேப்பை பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நோவா ட்ரை பண்ணுறாரு. இங்கே ரேச்சல் வீட்டில் இந்த எய்டனை காட்டுறாங்க. அவன் பாட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வரைஞ்சி போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த கிணத்தை வந்து ஒரு மாதிரி பேய் மாதிரி வரைஞ்சிட்ருக்கான். அவனுக்கு ஃபோன் வருது, பார்த்தா ரேச்சல். எப்பட்றா இந்த ஃபோட்டோவை வரைஞ்சா, இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பார்த்துருக்கியான்னு போது, நான் பார்க்கலம்மா அவள் தான் காமிக்கிறா அப்படின்றத சொல்கிறான். அவன் யார் அது அப்படின்றது கேட்கும்போது, அந்த பொண்ணு கிணத்துலேருந்து ஏஞ்சி வந்தாலே அவள் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளை எங்கடா நீ பார்த்தேன்னு போது, அவள் ஒரு இருட்டான இடத்துல இருக்கா அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ரேச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐலாண்ட்லேயே ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண போகிறாங்க இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா மோர்கன் அண்ட் சமோராவை பற்றி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, பட் இருந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா ஆனா மோர்கனுக்கு வந்து ஏகப்பட்ட தடவை அபார்ஷன் ஆகிட்டு இருக்கும், அதனாலேயே அவங்க ரொம்பவும் டிப்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பாங்க, சமோரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, எங்கேருந்தும் அடாப்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய அமானுஷமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனாவுக்கு வந்து நிறைய இலூஷன் வந்ததாகவும் அதை பற்றிலாம் வந்து இந்த டாக்டர் கிட்ட வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சமோரா பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐலாண்டை விட்டு வெளியில் மெயின்லேண்டில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி ரெண்டு பேரையும் அவங்க அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியல. ஆக்சுவலி அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா தான் இந்த தீவில் எல்லாமே வந்து நார்மலாக வந்தது, அவ இருந்தப்போ இந்த தீவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்றத அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த நோவா என்ன பண்ணுறான்னா, நான் தான் ரிச்சர்ட் மோர்கன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் பொண்ணோட கேசட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறான். அவங்க வந்து டவுட்டாக கேட்குறாங்க, என்ன இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இது எப்போயோ நடந்த கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஸோ அந்த கேசட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த ஆள் கேசட் எடுக்கிறாரு, பார்த்தா உள்ள அந்த கேசட்டே இல்லை. இப்போ நோவா கேட்குறாங்க, கடைசியாக அந்த கேசட்டை யார் வாங்கிட்டு போனாங்கன்றது தெரியுமா, ரெஜிஸ்டரில் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேசட்லேயே எழுதியிருக்கு, கடைசியாக அதை பார்த்தது ரிச்சர்ட் மோர்கன் அப்படின்றத போட்டிருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம நோவா என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆனால் காலே போல. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த ரிச்சர்ட் மோர்கனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. பார்த்தா கது ஓப்பனில் இருக்கு, அங்கே யாருமே இல்லை, பொறுமையாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பழைய பாக்ஸில் வந்து இந்த சமோரா பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ தான் பார்க்குறாங்க அந்த விசிஆர் பிளேயரில் ஒரு டேப் இருக்குது. அது வேறு எந்த டேப்பும் இல்லைங்க, நோவா தேடிட்டு போனால் தெரியுமா அந்த டேப், அதை போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்த சமோராவை அடைச்சி வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இவளுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஏன் தூங்கவே மாட்டுற அப்படின்றத கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. நான் இங்கேருந்து போகலாமா அப்படின்றத சமோரா கேட்குறா. இல்லை முடியாது, உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாவ. உங்கள் அம்மா உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுறாங்க, ஆனால் நீ அவங்கள ஏன் ஹர்ட் பண்ணுற அப்படின்றத கேட்கும்போது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்கள் அப்பா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு
தெரியுமா அப்படின்றது சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, சொல்லப்போனால் அவருக்கு அவருடைய குதிரைகளை மட்டும்தான் பிடிக்கும், என்னை அங்கேருந்து துரத்தலான்னு பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னு அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த டேப் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க ரிச்சர்ட் மோர்கன் ஒரே அடி அடிக்கிறார் நம்ம ஹீரோயினை, ஹீரோயின் மயங்க விழுந்துடுறாங்க. இப்போ எழுந்து பார்க்குறாங்க, அவர் அவரோட உடம்புல ஒயரெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி அப்படியோ நடந்துட்டுருக்காரு, நீ தானே உங்கள் பொண்ணை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இப்படி ஒரு பொண்ணு தேவைப்பட்டதே கிடையாது, அவர் ராட்சசி, அவள் கொடூரமான விஷயங்களெல்லாம் எங்களுக்கு காட்டினான், அது மட்டும் இல்லாமல் அவள் நிறுத்த போகிறதே கிடையாது, அது ஊ மூலியமா தெரிய வந்துருச்சு, அவள் இன்னும் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து ஒரு தண்ணியில் இறங்குறாரு. என்னன்னு பார்த்தா இவர் சூசைட் பண்ணிக்க போகிறாரு ஷாக் கொடுத்து. இவரே இவங்க கத்துறாங்க, என் பையனோட வாழ்க்கை இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உன் பையனை உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் கொடுத்துன்னு இறந்துடுறாரு. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு நோவா வந்துடுறான், நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அப்படியே வெளில கூட்டு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் உங்கள் பையன் வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. அதில் பக்கத்துலேயே வந்து அந்த குதிரைங்கெல்லாம் வைக்கிற இடம் இருக்கும் தெரியுமா, அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அந்த குதிரை இருக்கிற இடம் இந்த சமோராவுக்கு பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது. ஸோ என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குதிரைங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஏணி இருக்கும், அந்த வீடியோவில் வந்த மாதிரி ஒரு ஏணி. அந்த ஏணியில் மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. பார்த்தா மேலே ஒரு குட்டியான ஒரு இடம், ஒரு சின்ன பெட்டு, அதில் ஒரு டிவின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதனால வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருந்திருப்பாரு. இப்பதான் அங்க இருக்க உடன் செவத்தை நோட்டீஸ் பண்றாங்க, அது எரிஞ்சு போனா அப்படி இருக்கும், ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இவங்க டக்குனு இவங்க கையை பாக்குறாங்க. அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த பேய் பொண்ணு வந்து கையை பிடிச்சிருப்பா, அதோட தனம் இருக்கு, கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இப்ப அந்த செவத்துல இருக்க வால்பேப்பர் எல்லாம் பிச்சுட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு மரம் இருக்கு, அது வேற எந்த ஒரு மரமும் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போது ஒரு மரத்தை பார்த்திருப்பாங்க, ஸோ அதுதான் ரிசம்பிள் ஆகுது இவங்களுக்கு. டக்குன்னு கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. இப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மரத்தை தான் நான் பார்த்தேன் டேப் பாக்கிறதுக்கு முன்னாடி, இது சூரிய ஒளியினால அப்படியே கிட்டத்தட்ட எரிய மாதிரி இருந்தது இந்த மரம். இப்ப செம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க, என்னன்னா முதல் நாள் ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா நோவா என்ன சொல்றான்னா, இந்த க்ளூ எல்லாமே இங்கதான் லீட் பண்ணிட்டு நம்மள இங்க வந்து விட்டுருக்கு, இங்கதான் ஏதோ இருக்கு அப்படின்றத சொல்றோம். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டோட நான் சாக்க போகிறேன், இதுதான் என்னோட கடைசி நாள், நீ தான் வந்து நம்ம பையனை காப்பாற்றணும், இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நோவா செம காண்டாயி அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறான். அப்போ சில கோலி குண்டுகள் மாதிரி இருக்குது, அது எல்லாமே கீழே விழுந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோரில் ஒரு இடத்துல எல்லாமே வந்து சேருதுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கோடாலை எடுத்து அதை உடைக்கிறாங்க. உடச்சி பார்த்தா அந்த வீட்டுக்கடியில் ஒரு கிணறு இருக்குது, அந்த வீடியோவில் தெரிஞ்ச அதே கிணறு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க, மேலே ஒரு பெரிய கல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை போட்டு பார்க்குறாங்க. இந்த கேப்பில் மேலே இருக்க அந்த டிவி ஆன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த டிவி கடியிலேருந்து தண்ணி வர மாதிரி காட்டுறாங்க. இவங்க நல்லா எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க போட்ட கல்லுனால ஏகப்பட்ட ஈங்க வந்து இப்படியே மேலே வந்து இவங்க பார்த்துட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த டிவி அப்படியே இவங்க மேலே வந்து விழுது ஹீரோயின் மேலே, அதனால அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. இப்போ மேலே ஹீரோ கத்திட்டே இருக்காரு, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ளேருந்து ஏந்துக்கிறாங்க. இப்போ மேலேருந்து ஹீரோ கத்துறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே அங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, செவத்துல ஒரு நகம் இருக்கு, யாரோ வந்து கையை வச்சுட்டு இருக்கும்போது நகம் பிஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க பயந்துட்டே இருக்கும்போது திடீர்னு மேலே பாக்குறாங்க, அந்த கிணத்தோட கல் ஆட்டோமேட்டிக்காக மூடுது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அந்த தண்ணியில கையை எப்படியும் அப்படியுமா அலசிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய முடி கையில மாட்டுது, என்னடா இது அப்படின்னு பாக்குறாங்க. உள்ள இருந்து ஒரு கை வந்து அவங்க கையை பிடிக்குது, அவ்வளவுதான். அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு இலூஷன் வருது. இந்த கிணறு அந்த இடத்துல ஒரு குழந்தை நின்று பார்த்துட்டு இருக்கு, அந்த கிணற கூடவே அந்த இடத்துல குதிரைங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கு. அப்ப பின்னாடி அந்த ஆனா மோர்கன் வராங்க. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல இங்க அப்படின்ற மாதிரி பொறுமையா பாசமா பேசிக்கிட்டே, ஒண்ணுமே இல்லை எல்லாமே சரியாயிடும், கொஞ்சம் டைம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கவரை போட்டு மூடுறாங்க அந்த குழந்தையோட மூஞ்சு. அந்த குழந்தை பயங்கரமா துடிச்சுட்டே இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய பிடிச்சி அந்த கிணத்துல தள்ளி விடுறாங்க. அந்த குழந்தை பொத்துன்னு அப்படியே அந்த தண்ணியில விழுந்து அப்படியே மேல பாக்குறா. இவங்க அந்த கிணத்தை மூடுறாங்க. அப்போ அந்த கிணத்தை உள்ள இருந்து பாக்குறச்ச ஒரு சர்க்கிள் மாதிரி வருது, அதனாலதான் இந்த படத்துக்கு ரிங்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் கையை விட்டு தூக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தையோட உடம்பு வருது. இப்போ ஒன்றும் இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணோட உருவம் அப்படியே அழுகி போய் ஒரு எலும்பு கூட மாறுது. இப்போ மேலேருந்து நோவா கத்துறான், இந்த மாதிரி சன்செட் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ அவ்வளோதான், அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வராங்க, நம்ம ரேச்சல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோவா சொல்லும்போது
அந்த ஆனா மோர்கனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை கடிச்சோ அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த குழந்தைக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவளுக்கு என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்டுறது தான். சில சமயங்கள்ல குழந்தைங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, இப்படிதான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ சொல்றான், என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ அந்த கிணத்துல விழுந்துட்ட, எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு, எவ்வளவு நேரத்துக்கு நீ உயிரோட இருப்பேன்னு நினைச்சுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத சொல்லும் போது டக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க, 7 நாள் அந்த குழந்தை 7 நாள் உயிரோட இருந்திருக்காங்க கிணத்துக்குள்ள, அதனாலதான் இந்த வீடியோ டேப்பை பார்த்த எல்லாருக்குமே 7 நாள் கெடு கொடுத்துருக்கா, நம்ம தான் முதல் தடவை அதை கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால தான் நம்ம இன்னும் சாகல அப்படின்றத சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சு, அவங்க பையன் கூட பேசிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ பயப்படவே தேவையில்லடா, அந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த பொண்ணு இன்னும் அந்த டார்க் பிளேஸ்ல தானே இருக்கா அப்படின்றத அந்த பையன் கேக்குறான். இல்லடா, அவளை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லும் போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா எழுந்துக்கிறான் அந்த பையன். என்ன சொல்றீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்றத சொல்றான் அவன். இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்டா அவ எதுவும் பண்ண மாட்டாடான்னு போது, உங்களுக்கு தெரியாது அவ அங்கதான் இருக்கணும், அவ தூங்கவே மாட்டா அப்படின்றத சொல்லும் போது இவங்க இவனோட கையை பாக்குறாங்க. இவனோட கையில அந்த பேயோட கைத்தடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஆக்சுவலி 3வது நாள் மூக்குல இருந்து ரத்தம் வரும். இவங்க டக்குன்னு ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னும் இந்த விஷயம் முடியவே இல்லை. படத்திலே பயங்கரமான ட்விஸ்ட், அப்படியே கட் பண்ணி நோவா காட்டுறாங்க. நோவா அவன் வீட்டுல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு டிவி ஆன் ஆகுது. அப்படியே பொறுமையா அந்த டிவி கிட்ட போறான். அந்த டேப் ஆன் ஆகி அந்த கிணத்துலேருந்து ஒரு பொண்ணு அப்படியே பொறுமையாக எழுந்து வரா. அந்த பொண்ணு அந்த கிணத்துலேருந்து எழுந்துச்சு, தலைமுடியெல்லாம் ஈரமாக அப்படியே பயங்கரமாக நடந்து கிட்ட வரா. இங்கே நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இவனுக்கு ஃபோனே போல. அப்படியே அந்த பொண்ணு பொறுமையாக அந்த டிவிக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் வரா. அப்படியே நிமிர்ந்து நோவை பார்க்குறா. முகமே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை அடித்து பிடிச்சி மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவன் ஏதோ சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஃப்ரெண்டில் வந்து பார்க்குறாங்க. இவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இது நோவாவோட 7வது நாள். கரெக்டாக 7வது நாள் 10 மணிக்கு வந்து நோவாவை சாவடிச்சுட்டு இருக்கோம். அது அப்புறம் ஏன் இன்னும் ஹீரோயின் சாகலை அப்படின்றத கேட்குறீங்க. இப்போ தான் படத்தோட மெயின் கான்செப்டே உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த கேசட்டை போட்டு உடச்சி ஏன் இப்படி பண்ண அப்படின்றத கேட்டு அந்த பேய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இந்த சமோரான்ற ஒரு குழந்தை வந்து ஒரு சாத்தான் குழந்தை. அவளை வந்து அந்த ஆனா மோர்கன், ரிச்சர்ட் மோர்கன் வந்து அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க. அவ தான் இந்த குதிரைங்க எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் தள்ளி கொண்டிருப்பா. அதுக்கப்புறமா ஆனா மோர்கன் புரிய வருது. இவங்க மட்டும் எப்படி உயிரோட இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இவங்க இவங்க கையால அந்த டேப்பை ஒரு காப்பியா மேட் பண்ணிருப்பாங்க. சோ அது மூலமா அந்த டேப்போட காப்பி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த பேய்க்கு இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்கல்ல. அதனால தான் நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. சோ இப்போ வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க பையனை அவங்களுடைய ஆபீஸ் கூப்பிட்டு போயிட்டு அவனுடைய கையால அந்த டேப்பை இன்னொரு ஒரு காப்பி ஒன்னு போடுறாங்க. இப்போ அந்த பையன் சொல்றான், இதுக்கப்புறமா இவன் நிறுத்த போறது கிடையாது, இதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் அவ கொலை பண்ண போறா, இந்த வீடியோவை பார்க்க போறவங்களுக்குலாம் என்ன ஆக போதுமா அப்படின்றத கேட்கிறான். அது எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோனோட முகத்தை காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ரிங் பார்ட்டுல தேவையில்லாம அந்த பேயை வெளியில இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயின். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வீடியோ கேசட்டை டூப்ளிகேட்டா போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்றதுதான். அதனால ஒரே ஒரு காப்பியை போட்டுட்டு அவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க அந்த பேய் கிட்ட இருந்து. அந்த ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு ஒரு பையன் அவன் கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், இது எப்படியாவது பாக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பார்க்க மாட்டேன்றா அவன் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான். என்ன மேட்டர்னு பார்த்தா ஒரு மாட்டிட்டு இருக்காரு போல இருக்க அந்த பேய் கிட்ட. இது கரெக்டா 7வது நாள், இவன் வந்து வேற ஒருத்தரை பார்க்க வைக்கலனா இவன் செத்துருவான். சோ அதனால ஸ்கூல்ல இருந்து இந்த பொண்ணை கூட்டு வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒத்துக்கிறா. ஸோ அந்த பொண்ணு கிட்ட அந்த கேசட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடறான். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். தயவு செய்து அதை போடுன்னு சொல்லிட்டு இப்போ கத்த ஆரம்பிக்கிறான், தயவு செய்து அந்த கேசட்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா அந்த கேசட்டு ஓடிட்டு இருக்கு, இவனுக்கு சவுண்ட் கேட்குது. அந்த வீடியோ முடியும் போது ஒரு ஃபோன் கால் வரும், அதாவது பேய் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது, ஆனால் இவன் எடுக்கிறான். வேற ஒருத்தவங்க பேசுறாங்க, ஓகே ஒரு பொண்ணை எப்படியோ மாட்டி விட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்றத சொல்றான். அந்த பொண்ணு பாடு இனிமே நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க யாரும். ஆனால் இவன் உட்காந்துட்டு இருக்க இடத்துல
அந்த தண்ணி வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த பேயோட சிம்பிள், முதல்ல தண்ணி வரும், அதுக்கப்புறம் தான் அந்த பேயே வரும். இன்னும் எப்படி வருது இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறான். இந்த பொண்ணு வீடியோவை பிளே பண்ணிருப்பா, ஆனா கண்ணை முடிக்கிட்டு பயத்துல பாக்காம இருந்திருப்பா. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா டிவியில அந்த கிணத்துல இருந்து அந்த பேய் வருது. அப்படியே அவனை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிடுது. இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின் ரேச்சல காட்டுறாங்க. ரேச்சல் அதுக்கப்புறம் அவங்களோட பையன் எய்டனை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே அந்த காப்பி போட்டாச்சு அந்த கேசட்டை. அப்போ அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பையன் எய்டன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா ரேச்சல் சொல்றாங்க, என்ன பண்றதுடா, நம்ம தப்பிக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும், ஒரே ஒரு கேசட் தானே போட்டிருக்கோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க அவங்க. ஸோ அந்த ஊரை விட்டு இவங்க வேற ஊருக்கு அவங்க வேலையில டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எய்டனை கூப்பிட்டு வராங்க. எய்டன் வந்து அவங்க அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவான், ரேச்சல் ரேச்சல்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மானு கூப்பிடவே மாட்டேன், இப்போ பார்த்தாலும் ரேச்சல் ரேச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரேச்சல்னு கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். ஸோ இப்போ புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒர்க்லாம் ஒழுங்காக செட் ஆகிட்டு இருக்காங்க. மேக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஹெல்ப்லாம் பண்ணுவார். இப்போ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பையன் இறந்தான் தெரியுமா, அந்த கேஸ் வந்து இங்கே இவங்களும் ரிப்போர்ட்டர் தான், இவங்களோட நியூஸ் பேப்பருக்கு வருது. என்னது இது அப்படின்றத போய் பார்க்கும்போது இந்த மாதிரி மோகம் கேசட் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நைஸாக போய் பார்க்குறாங்க. ஸோ உள்ளேருந்து ஒரு பொண்ணு, பயந்து போன ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப பயந்து போயிருக்கா. சரி ஓகே, உன்னோட டெட் பாடியை போய் பார்த்துலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா இப்படி கிடக்குறான், பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஓ சமாராணி, இங்கேயும் வந்துட்டியான்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பக்கத்தில் ஒரு டெட் பாடி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து அந்த பேய் வந்து இவங்க கையை பிடிச்சிக்குது. இப்போ வெளியில் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரே ஒரு காப்பி தானே போட்டேன் அந்த டேப்பு, இது எப்படி இந்த ஊர் வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அந்த டேப்பை எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக. ஆனால் யாருமே பேச விட மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்பில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் அந்த கேசட்டை பற்றி, தயவு செய்து சொல்லு அது எங்கே இருக்குது அப்படின்றத கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயத்தோட பார்க்குறா. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பையனோட வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அந்த கேசட்டையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெளியில் போயிட்டு, அந்த கேசட்டை நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஸ்ப்ரெட் ஆக விட மாட்டேன் சமாரா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு போட்டு எரிச்சிடுறாங்க. இவங்க எரிக்கிற இந்த நேரத்தில் வீட்டில் நம்ம ஐடன் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, உனக்கு டிவி ஓடுற சத்தம் கேட்குது. ரேச்சல் ரேச்சல்னு கத்திக்கிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா டிவியில் அந்த கிணறு குத்தி அவனை சுற்றி ஒரே தண்ணியாக வருது. ரொம்ப பயந்து கத்திட்டு இருக்கான் ரேச்சல் ரேச்சல்னு சொல்லிட்டு. அப்போ டிவிக்கு பின்னாடியிலேருந்து அந்த பேய் வந்து அப்படியே ஐடனை பிடிச்சி உள்ளே எடுத்துக்குது. இவன் அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறான், என்னன்னு பார்த்தா அது கனவு, கத்துறான் ரேச்சல் ரேச்சல்னு சொல்லிட்டு. ரேச்சல் வந்து என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து அவன் சரியாகவே பேச மாட்டான். சரி அம்மா சொன்னால் பயந்துருவாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் பக்கத்தில் நீ இல்லை அதனால தான் இப்படி கத்திட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஓகே நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க, நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சின்னதாக ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க கையில் கேமரா கொடுத்துறாங்க. சரி இங்கேயே சுற்றிட்டு எங்கேயும் தள்ளி போயிடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டே இருக்கான். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, சுற்றி இருக்கிற இடமே ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் நின்று போயிடுது. அப்போ தூரத்தில் பார்க்குறான் ஒரு மான் மாதிரி இருக்குது, அது இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவன் மேலே கோவப்படுற மாதிரி இருக்குது. இவன் பயந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். உள்ளே போயிட்டு கையை கழுவுறான், தண்ணியே வர மாட்டேது, தண்ணியே பட மாட்டேது அவன் மேலே. இப்போ தான் கண்ணாடியில் பார்க்குறான் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறான், பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணோட உருவம் நின்றுட்டு இருக்கு. அவன் பாட்டுன்னு பைத்தியம் மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கான். இங்கே வெளியில் வந்து நம்ம ரேச்சல் வந்து எய்டன் எய்டன் சொல்லிட்டு கத்தி தேடிட்டு கடைசியில் ரெஸ்ட் ரூம்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் பேசவே மாட்டான், ரொம்பவும் குழம்பி போயிருக்கான். ஏய் சொல்கிறான், என்னடா ஆச்சு அந்த பேய் ஏதாவது கனவுல பார்த்தியான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கத்துறான் ரேச்சல் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா குறுக்கில் ஒரு மான் வருது. இவங்க அடிச்சு பிடிச்சி வண்டியை நிறுத்திடுறாங்க. ஆனால் வண்டி எடு வண்டி எடு நிறுத்தாத வண்டி எடுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான் எய்டன். இப்போ அப்படியே அந்த மானை பார்க்குறாங்க, அது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பொறுமையாக காட்டுக்குள்ளே போகுது. இவன் கத்துறான் போங்க போங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஏன்டா கத்துற அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்கும்போது உள்ளே போன மான் ஓடி வந்து முட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் எய்டனை முட்டுறதுக்கு இன்னொரு மான் வருது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக எடுக்கிறாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு மான் வந்து ஓடி வந்து முட்டுது. எல்லா மான்களும் இந்த காரை அட்டாக் பண்ணுறதுலேயே இருக்குங்க. கடைசியில் ரவுண்டு கட்டிடுதுங்க. இவன் அமைதியாக இருக்கான், வண்டி எடுமா வண்டி எடுமா பொறுமையாக எடுமான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க பொறுமையாக காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. இவனோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்கு, அவன் ரொம்பவும் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். ஸோ டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எதுவும் வேலைக்காகல. இப்போ டக்குன்னு வந்து பவர் கட் ஆகுது வீட்டில். என்னடா அது பவர் கட் ஆகிடுச்சு, எய்டன் பயப்படாத நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராங்க. வந்து பார்க்குறாங்க, விண்டோவை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே பொறுமையாக திரும்புகிறாங்க. அங்கே அந்த பொண்ணோட பேர், அதாவது அந்த பொண்ணு பேர் சமாரா, செவத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு சுரண்டிட்டு இருக்கா. எய்டன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு பெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பெட்டில் எய்டன் இல்லை, என்னன்னு பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்கிறதே வந்து எய்டன் தான். என்னடா பண்ணுற அப்படின்றத கேட்கும்போது இங்கே நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். அவன் திரும்பும்போது அப்படியே அந்த பார்ட் ஒன்ல அந்த பொண்ணை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் மாதிரி வரையப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வரைஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்டில் அவங்க பையனை கூப்பிட்டுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அவசர அவசரமாக வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பரா நேற்று நைட்டு அந்த டேப் ஒன்று கண்டுபிடிச்சேன் நான், அவன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நான் எரிச்சிட்டேன். அந்த
கோபத்தில் தான் அவள் வந்து உன்னை ஹர்ட் பண்ணோன்னு வந்திருக்கா போல இருக்கு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், பயப்படாத அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது எய்டன் என்ன சொல்கிறான்னா, சத்தமாக பேசாதீங்க, அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா, நம்ம பேசுறது அவள் கேட்கக்கூடாதுன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லும்போது எனக்கு புரியலையடா அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லும் போது இப்போ மேக்ஸ் வரார், என்னாச்சு உன் காருக்கு இப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னும் போது இவங்க வந்து சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, பையன் என்ன எவ்வளோ கோல்டாக இருக்கான்னும் போது ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் எனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹாட் டப்ல வந்து ஒரு ஹாட் வாட்டர் வைக்கிறாங்க, இவனோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை இறங்க சொல்றாங்க. உள்ள இறங்கடா உன் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் இறங்கவே மாட்டான், எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றான். உள்ள இறங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி அந்த ஹாட் வாட்டர்ல அவனை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸ் சில விஷயங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் என் வீட்டில் இருக்கு, அதை நான் எடுக்க போறேன், கொஞ்ச நேரத்துக்கு நீ வந்து எய்டனை பாத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க எய்டன் அந்த தண்ணியை பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்கான். அப்படி கட் பண்ணா நம்ம ரேச்சல் வந்து அவங்க வீட்டுக்கு போயாச்சு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா அவனோட கேமரா எடுக்கிறாங்க, எய்டனுடைய கேமராவை. கேமராவில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க, பார்த்தா எல்லா ஃபோட்டோஸ்லையும் அந்த பொண்ணோட உருவம், அதாவது பேயோட உருவம் வந்து எய்டனுக்கு பின்னாடி இருக்கு. ஐயோ இதனடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இங்கே கட் பண்ணி இந்த மேக்ஸோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம எய்டன் இருக்கிற பாத்ரூம் அப்படியே பொறுமையாக கதவு சாத்துது. ஏ எய்டன் கதவு தொடடா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து தட்டிட்டு இருக்கான். உள்ளேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. மேக்ஸ் கத்தி கத்தி கதவை உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே கீழே வந்துடுறாங்க நம்ம ரேச்சல். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் திறந்துருந்தது, அதை மூடிடுச்சு, உங்கள் பையன் தான் மூடிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரேச்சல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணா என் குரல் கேட்குதா, தயவு செய்து கதவு தொடடான்னு சொல்லிட்டு இவங்க தட்டிட்டு இருக்காங்க. கதவு உடைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ பார்த்தா டோர்லேருந்து தண்ணி வருது, அவ்வளோ தண்ணியாக உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா அவன் மேலே ஒரு சுட்டு தண்ணி கூட படலை, பட் அங்கேருந்து பைப்பில் வர தண்ணி, மற்ற இடங்கள்லேருந்து வர தண்ணி எல்லாமே அப்படியே பறந்து மேலே சேவ் ஆகிட்டு இருக்கு. இவன் பொறுமையாக கிட்ட போகிறாங்க. போய் பார்த்தா அந்த பையனை அந்த பாத் டப்புக்குள்ளே ஒரு பேய் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. போய் அவனை தொடறாங்க, பார்த்தா அவன் கண்ணு ஒரு மாதிரியாக இருக்குது, பார்த்து பயந்துட்டு எய்டன் அப்படின்னு கத்துறாங்க. அவன் நார்மல் ஆயிடறான். இப்போ மேலே இருக்க தண்ணி பொத்துன்னு விழுது, அந்த டப் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. ஐயோ புள்ள முழுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளேருந்து வருது அந்த பேய், சமோராவோட பேய். இங்கேயே நீ வந்துட்டியா, அவனை ஜலசமாதி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு பிடிச்சி அமைக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ மேக்ஸ் வந்து பார்க்குறான், ரேச்சல் என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு எய்டனை போட்டு அமைக்கிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க எய்டனை போட்டு தான் அமைக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் முதுகில் பாருங்களேன் ரெண்டு கைத்தடம் மாதிரி இருக்கு. இப்போ இந்த மேக்ஸ் என்ன சொல்கிறானா, வேறு வழியே இல்லை, ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவன் எதாவது ப்ராப்ளம் ஆகிடும், முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறான். இப்போ அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அவனோட டெம்பரேச்சர் ஏன் இப்படி குறைஞ்சதுன்னு தெரியல, ஆனால் இப்போ கிராஜுவலாக அதிகமாகிட்டு இருக்கு, அதாவது நார்மல் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லும் போது, ஏன்னா இப்போ வந்து எய்டன் வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டர் என்னது தூங்கிட்டு இருக்கானா, சரி சரி ஓகே அவன் நார்மல் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த மேக்ஸ் கேட்குறாங்க, என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து பார்க்கும்போது அவனை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை உனக்குன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு அதை நம்புற மாதிரி இல்லை. ஸோ கேமராவில் கையில் கொடுத்துட்டு அதில் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காது யார் அப்படின்றத கேட்கும்போது, தெரியல யாரோ ஒரு பொண்ணு நிற்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு நம்புற மாதிரி இல்லை. டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை போய் வேணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார், அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ உள்ள வந்து எய்டன் தூங்கிட்டு இருக்கான், எய்டன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எய்டன் இப்போ உன்னை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் நான் விடமாட்டேன்டா அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுறான், எப்படி அவளை தடுக்கிறதுன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு எய்டனோட கை வந்து இவங்க கையை பிடிக்குது. அது மூலமா இவங்களுக்கு சில இலூஷன்ஸ் வருது. அதாவது பார்ட் ஒன்ல வந்து ஒரு லேடி மோர்கன் சொல்லிட்டு அந்த சமராவோட அம்மா, வளர்ப்பு அம்மா, சாகடிச்சிருப்பாங்க சமராவை, அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே சில இடங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இவங்களுக்கு இலூஷன் மாதிரி வருது. டக்குன்னு ஒரு லேடி டாக்டர் உள்ள வராங்க, ஏதோ சைக்காட்ரிஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் எய்டனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா எய்டன் வயிற்றுல இருக்கும்போது, நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது நீங்க ஏதோ மென்டலி அஃபெக்டட்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அது அவ்வளோதான், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது என் பையனுக்கு, என்னை பற்றி ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு போது அவங்க கொஞ்சம் ஆஷாக பேசுகிறாங்க, கராராக பேசுகிறாங்க. ஏன்னா உன் பையன் உடம்பை பார்த்த டாக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவன் உடம்புல பயங்கரமான அடித்த கைத்தடங்கள்லாம் இருக்குது முதுகில், ஸோ நீ தான் அதை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்றத சொல்கிறாங்க. எய்டன் பக்கத்தில் கூட விட மாட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து எய்டன் காத்துக்கிட்ட போகிறாங்க, தோபார் சமோரா என் பையனை ஏதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை கடைசி வரைக்கும் உன்னால் முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஸோ இவங்களுக்கு சில இலூஷன்ஸ்லாம் வந்தது இல்லையா, ஸோ அதனால இந்த சமோரான்ற குழந்தையை அடாப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே அந்த அண்ணாத இல்லத்துக்கு போகிறாங்க. ஸோ டீட்டெயில் கேட்குறாங்க, உண்மையான அம்மா யார் அப்படின்றத கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்லி அவங்க மொக்க பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ சமோராவோட வளர்ப்பு அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்களே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த வீடை பார்க்குற மாதிரி போகிறாங்க, உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை, அந்த கண்ணாடி பொருட்கள் எதுவுமே இல்லை. இங்கே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னன்னங்கிற மாதிரி நார்மல் கொஸ்டின்லாம் அவர் கேட்கும் போது அவர் வந்து இல்லை அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, இது நல்ல இடம்ன்ற மாதிரிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இங்கேருந்து பொருளெல்லாம் எங்கேயோ எடுத்த மாதிரி இருக்குது எங்கே அப்படின்றது கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பேஸ்மெண்ட்டில் டம்ப் பண்ணிட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ பேஸ்மெண்ட்குள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே போய் பார்த்தா அந்த கண்ணாடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மானோட கொம்புகள் நிறைய இருக்குது. அப்போ தான் போய் அங்கே ஒரு புக்கை பார்க்குறாங்க,
அந்த புக்கில் நம்ம எய்டன் காட்டின சில இலூஷனோட உருவங்கள்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் இருந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரியும், ஒரு குழந்தைய தண்ணியில் பாத் டப்பில் போட்டு அமுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இவங்க இதை பார்த்துட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு வெளியில் வந்து அந்த வீட்டை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி காட்டுறாங்க அந்த வீட்டை. இங்கே கட் பண்ணால் இங்கே எய்டன் முழிச்சுக்கிட்டான். ஸோ எய்டன் முழிச்சுக்கிட்டான்னா அவனுக்குள்ளே இருக்க அந்த பேயை முழிச்சுக்கிச்சு. என்னோட அம்மா எங்கே அப்படின்றத சொல்கிறான். அந்த லேடி இருக்காங்களே, லேடி டாக்டர், அவங்க வந்து அம்மாலாம் இல்லைப்பா, நான் அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், உன்னை அம்மா ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா என்ன ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நானும் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன், இப்போ நான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்கிறான். அவங்க வந்து இருடா, அவங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் விசாரிக்கணும், ஒழுங்காக நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்றத கேட்டே இருக்கும்போது, நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி பார்க்குறான். அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க கையாலேயே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்களே போட்டுக்கிட்டு கடைசியில் செத்தம் போயிடுறாங்க. ஸோ அந்த சாகடிச்சிட்டு இவன் பாட்டுட்டு நடந்து வெளியில் வரான் எய்டன். நம்ம எய்டனுக்கு அந்த புக்கில் நம்ம சமாராவோட அம்மா, உண்மையான அம்மாவோட ஃபோட்டோ கிடச்சிருக்கோம். அவங்க வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. அங்கே போய் விசாரிச்சா அதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு சிஸ்டர் நர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு பேர் எவலின், இவ வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை, ஆனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவா, சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு வா, ஒரு மாதிரியே தான் இருந்தா. ஸோ அப்போ அவளுக்கு குழந்தை பிறந்தது, அவள் தான் சமாரா. ஆனால் சமாரா கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அந்த சமாரான்ற குழந்தை ஒரு தடவை கூட அழுததே கிடையாது. ஆனால் அழுவா, அவள் எப்போ அழுவானா, அவள் உடம்புல தண்ணி பட்டாலே அழுவா. அவளை குளிக்க வைக்கும் போது ஏதோ உலகமே அழுகிற மாதிரி அழுதுட்டு இருப்பா. ஸோ நாங்களும் வந்து ஏதோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் ஒரு நாள் நைட் என்ன ஆச்சுன்னா, இந்த அவலின் என்ன பண்ணானா, அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் முக்கி சாவடிக்க பார்த்தா. அவங்களாம் அவளை தடுத்து பிடிச்சி ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நாங்கள் தத்து கொடுத்துட்டோம் அப்படின்றத சொல்லும் போது, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்றத கேட்டு அங்கே நம்ம ரேச்சல் போகிறாங்க. இப்போ இங்கே எய்டனை காட்டுறாங்க, அவன் என்னவோ ஜாலியாக வெளி உலகத்தை முதல் தடவை ரசிக்கிற மாதிரி ஜாலியாக நடந்துட்டு வரான். இங்கே நம்ம ரேச்சல் வந்து அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி நான் அவலினை பார்க்கணும் அப்படின்றத சொல்லும் போது, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது, என்னன்னு பார்த்தா எவ்ரி இயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மா வராங்களாம், குழந்தை கூட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவலின் கிட்ட டவுட் கேட்கறதுக்காக இவங்க போய் பேசுகிறாங்க. அவங்க பாட்டினி ஏதோ பேயை வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க, இவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றாங்க. இப்போ கடைசியில் வந்து இவங்க சொல்கிறாங்க, என் பையன் ஆபத்தில் இருக்கு, அவனை காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, இறந்து போய் அடைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயத்த நீ ரிலீஸ் பண்ணி விட்டுட்ட, இப்போ அதுதான் உன் பையன் மேலே இருக்கு, இதெல்லாம் ஒரே வழி தான் இருக்கு, உன் பையன் சொல்கிறத கேளு, நல்ல அம்மாவாக நடந்துக்கோ, கண்டிப்பாக உன் பையன் அவனை கொலை சொல்லுவான், அதை முதல்ல நீ பண்ணு. நான் கூட அந்த சமாராவை கொலை ட்ரை பண்ணேன், ஆனால் இவங்க என்னை விடலை, அதோட விளைவு தான் இவ்வளவோ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துடுறாங்க. இங்கே எய்டன் உட்காந்துட்டு டிவியை வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்கான். அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவனோட ஆக்டிவிட்டீஸு. இப்போ வந்து மேக்ஸ் வராரு, இப்போ மேக்ஸ் வீட்டில் தான் அவன் இருக்கான். மேக்ஸ் வந்துட்டு, ஏ எய்டன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கணும்னு போது எனக்கு அங்கே பிடிக்கல, நான் வந்துட்டப்பா அப்படின்றத சொல்லும் போது, டாக்டர் சொன்னாதான்டா வரணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. உங்கள் அம்மா உன்னை அடிக்கிறாங்களா அப்படின்றத இவர் கேட்குறாரு. இல்லை இல்லை, எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை மம்மி அன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது, பொறுமையாக ஒரு கேமரா எடுக்கிறாரு. ஸோ ரேச்சல் சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது, டக்குன்னு திரும்புகிறோம், என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறான். இல்லை அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ற அழகான போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றத சொல்லும்போது, ஃபோட்டோ பார்த்து என்னடா உனக்கு பயம் அப்படின்றத சொல்கிறார் அவர். சரி ஓகே, ஃபோட்டோவில் என்ன இருக்குன்றத நான் சொல்கிறேன், ஆனால் என்ன ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கணும், ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்றத அவன் சொல்கிறான். இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த டைமர் ஷாட் எடுக்கும்ல, அந்த மாதிரி டைமர் செட் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காந்துடுறாரு, அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அப்படியே எய்டன் திரும்பி பார்க்குறான், கேமராவை அப்படியே முறைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரேச்சல் உள்ளே வராங்க. ஏய் என்னடா இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்க, நீ ஹாஸ்பிட்டலில் இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தே நான். சரி ஓகே, எங்கே மேக்ஸ் எங்கே அப்படின்றது கேட்கும்போது, இல்லை அவர் வந்தார் போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்கிறான் எய்டன். ஆனால் அவரோட கோட் அங்கே தான் இருக்குது. இப்போ கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ மம்மி அப்படின்றத சொல்கிறான். அவன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ லவ் யூ மம்மி அப்படின்றான், ஒரு டவுட்டு, ஏன்னா அவன் மம்மினே கூப்பிட மாட்டான், ரேசல் தான் கூப்பிடுவான். சரினு சொல்லிட்டு உட்காந்து அவன் கூட பேசுகிறாங்க, மம்மி நீங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ லவ் யூ மம்மி, உன் கூடவே நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது, சரின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. நம்ம மேக்ஸோட கார் நின்றுட்டுருக்கு. என்னதான் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கான் மேக்ஸ்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எப்போவுமே அந்த பேய் எப்படி சாவடிச்சு வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு உருவத்தில் மேக்ஸ் இருக்கார். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எய்டனோட உடம்புக்குள்ளே தான் அந்த பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வராங்க. எய்டனை பார்க்குறாங்க, அப்படியே அவங்க ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ எய்டன் சொல்லியிருக்கான், தூங்குனா அதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்குறாங்க. அவங்களுடைய தூக்கத்தில் எய்டன் வரான். எய்டன் வந்து என்ன சொல்கிறான்னா, தயவு செய்து முழிச்சுக்காதீங்க, அவள் இப்போ என் உடம்புல தான் இருக்கா, அவளை எப்படியாவது என் உடம்புலேருந்து நீங்கள் தான் வெளியே அனுப்பணும் அப்படின்றத சொல்லும் போது, அவளுக்கு பிடிக்காத இடத்துக்கு என்னை கூட்டு போ, அங்கே வச்சு என்னை சாகடி அப்படின்றத சொல்லும் போது, என்னால் முடியாது அப்படின்றத அழுகுறாங்க. நீ என்னை சாவடிக்கலாம், அவள் இந்த உலகத்திலே இருந்துடுவா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி இவங்க ஏந்துக்கிறாங்க. இப்போ பொறுமையாக போகிறாங்க. எய்டன் ரொம்ப லேட் ஆகுது, தூங்கலாண்டா அப்படின்றத சொல்லும் போது, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக சொல்கிறா. இப்போ இல்லை, நான் எப்பவுமே தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா இவன் தூங்கினாதான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரேச்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கே தெரியாமல் மயக்க மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அதையும் எய்டன் சாப்பிட்றான். எய்டன் சாப்பிட்டு மயங்கிடுறான். இப்போ பொறுமையாக வந்து அழுதுகிட்டே எய்டனை வந்து கிட்ட அந்த பாத் டப்புக்கு
போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வேறு வழியில் எய்டனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த பாத் டப்பில் தண்ணியை வச்சு அவனை முக்கலான்னு பார்க்கும்போது இவன் ஏழுச்சிக்கிறான். ரேச்சல் என்ன பண்ணிட்டு இருக்க, இது நான் தான், அவ கிடையாது அப்படின்றத சொல்லும் போது சாரி எய்டன் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தண்ணியில் முக்குறாங்க. எய்டன் அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது உடம்புக்குள்ளேருந்து கருப்பாக ஏதோ வந்து அந்த தண்ணியில் கலக்குது. இப்படிதான் அப்படியே அந்த பேய் எழுந்து நிற்குது. இவங்க பயந்துடுறாங்க. அப்படியே டக்குன்னு அந்த தண்ணியில் போய் மறைஞ்சிடுது. இப்போ எய்டனை பார்க்குறாங்க, அவன் ஒரு மாதிரி கிடக்கிறான், அப்படியே எழுப்பி தொட்டு பார்க்குறாங்க, ஹார்ட் பீட் இருக்குது. ஸோ அப்படியே தட்டி எழுப்புறாங்க. இப்போ எய்டன் எழுந்துக்கிட்டான், என்னாச்சு மாமி போது இல்லை துரத்திட்டேன்டா அவன் உடம்புலேருந்து அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும் போது இப்போ திடீர்னு டிவி சவுண்ட் கேட்குது. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் டிவியை பார்க்குறாங்க. பார்த்தா டிவியில் அந்த கிணறு, அந்த கிணத்துக்குள்ளேருந்து அந்த பேய் வெளியில் வந்துட்டு இருக்கு. மா மறுபடியும் என் உடம்புக்குள்ளே வர பார்க்குறாமான்ற மாதிரி சொல்லும் போது இப்போ திடீர்னு இவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. டீ அவளுக்கு நீ வேணாடா, அவளுக்கு ஒரு அம்மா வேணும்னு நினைக்கிறா, நான் அவ கூட போயிடுறேன், இல்லைன்னா அவ வந்து உன்னை பிடிச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி போய் உட்காடுறாங்க. எய்டன் கத்துறான், தயவு செய்து பண்ணாதீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இப்போ அந்த பேய் அப்படியே பிடிச்சி நம்ம ரேச்சல உள்ள எழுத்துட்டு அந்த ஆவிகளோட உலகத்துக்கு போயிடுது. ஸோ இவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க, அந்த கிணத்துக்குள்ள இருக்காங்க. ஏ சமாரா, நான் உனக்காகவே நான் இங்கே வந்துட்டேன், ஒரு அம்மாவா நான் இருக்கேன், தயவு செய்து இதுக்கப்புறம் எய்டனை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இங்கே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா இங்கே இல்லை, அது வெளியில தான் இருக்கு. இப்போதான் இவங்க யோசிக்கிறாங்க, அந்த கிணத்தோட வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இது ஓப்பன்ல இருக்கிறதுனால தான் உன்னால வெளியில வர முடியுது போல இருக்கு. இது ஆவிகள் உலகத்துல இந்த இருக்கிற கிணறு ஓப்பன்ல இருக்கு. இப்போ நம்ம ரேச்சல் என்ன பண்றாங்கன்னா, சரிடா இதை மூடிடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தோட செவத்துல இருக்க கல்லுங்களை பிடிச்சி பொறுமையா மேலே ஏறி வர ட்ரை பண்றாங்க. பார்த்தா தண்ணி கடியில இருந்து அந்த சமாராவோட பேய் அதுவும் பின்னாடி ஏறி வருது. இப்படி பயமுத்துற மாதிரி மேலே ஏறி வருது. அப்படி இப்படின்னு ரிஸ்க் எடுத்து மேலே வேகமா போக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது கடைசியா வந்து காலை பிடிச்சிரும் ரேச்சலோட காலை. அப்படியே காலை தட்டி விடுறாங்க. அங்க ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல இருந்து தண்ணி வந்து சமோரா மேல படும் போது அப்படியே போய் பொத்துன்னு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்ப உள்ள இருந்து சமாரா கத்துனா, அம்மா எனக்காக தானே வந்த, நீ என் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, நான் ஒன்னும் அம்மா இல்லடி பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தோட மூடிய மூடுறாங்க. அவ்வளவுதான், அதால வெளியில வரவே முடியல. நீங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க இன்னும் அந்த ஆவிகள் உலகத்துல தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, அவ்வளவுதான், நம்ம எப்படியோ அந்த பேய் இதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு போகாத மாதிரி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமரோட அம்மா வளர்ப்பம்மா இறந்துருப்பாங்க மலையிலேருந்து விழுந்து. அதே மாதிரி இவங்களும் விழுறாங்க. இப்போ கண் முழிச்சு பார்த்தா எய்டனோட மடியில் இருக்காங்க. இந்த ஆவிகள் உலகத்தில் செத்தது மூலயமா இங்கே மறுபடியும் உடம்புக்கே வந்துட்டாங்க. எய்டன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இதுக்கப்புறம் அவளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு நடு வானத்தில் பறந்துட்டுருக்க ஒரு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துட்டுருக்காரு. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க லேடி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, சரி நீங்கள் லூசுன்னு சொல்லலன்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போனேன். அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன பண்ணா, அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கேசட் அனுப்பி வச்சா, அவளோட வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாசியாக போட்டு பார்த்தேன். ஆனால் அதில் வேறு ஏதோ டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோஸ்லாம் வந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை எடுத்து பேசினப்போ 7 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, இதுதான் அந்த 7வது நாள், நான் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகுது. அதை பார்த்து பயந்து அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாரு. இதை இந்த லேடி பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, என் பாரன் சரியான மென்டலாக இருக்கான், ஏதோ ஒரு வீடியோ பார்த்தானா 7 நாள் சாக போகிறான் அப்படின்றத சொன்ன உடனே இவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. இவங்க அடிச்சு பிடிச்சி வந்து அவனை கேட்குறாங்க, இந்த வீடியோவை காப்பி பண்ணியா இல்லையா அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்கும்போது பொண்ணோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி உளறிட்டு இருக்க வீடியோ சாவுன்னு சொல்லிட்டு, ஏய் நானும் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் டி அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அப்படியே ஒரு மாதிரி கருப்பான தண்ணி வருது, அப்படியே இவங்கள சுற்று போடுது. இப்போ அந்த ஃப்ளைட்டே கண்ணாபின்னான்னு பறந்து கிராஷ் ஆகுது. அப்படியே டைட்டில் போடுறாங்க. அப்படியே இப்போ ஒரு கப்பலை காட்டுறாங்க. ஆக்சுவலி இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர் இவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டே உசார் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க வந்து இந்த பழைய பொருட்கள்லாம் விற்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து இந்த வீடியோ டேப் பிளேயரை பார்க்குறாங்க. இது ரொம்ப பழசாக இருக்கே அப்படின்றத யோசிக்கும் போது அப்போதான் வந்து அதை விற்கிறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையன் வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான், அவனோட ஸ்டஃப்லாம் நான் விற்றுட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அது என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. சரி அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோண்டிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு கேசட் வெளியில் வருது. அவ்வளோதான், அதை இந்த ப்ரொஃபஸர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்து முடித்த உடனே அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாரு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் தண்ணி கீழே வரல, எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இடி இடிக்கும் போது பேய் வெளில வரலாம் கிணறு, அது இருக்கிற இடம் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பெட்டில் ஒரு கப்பலை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் ஜூலியா, இந்த பையன் பேர் ஹால்ட். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஹால்ட் மேலே அப்படி ஒரு லவ். ஆனால் இப்போ ஹால்ட் வந்து வெளியூர் போயிட்டு காலேஜில் படிக்க போகிறான், அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறாங்க. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போகிறான், ஹால்ட் மட்டும்தான் போய் படிக்க போகிறான். ஸோ அதனால் அவன் போகும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அவன் பிரிஞ்சு பொறுத்து இவங்களால தாங்கிக்கவே முடியல. டெய்லி வீடியோ கால் பேசணும் மறந்துடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி டெய்லியும் பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நாள் போக போக ஹால்ட் வந்து அங்க
இருக்க ஃப்ரெண்டுங்க கூட சுத்த ஆரம்பிச்சிடறான். அதனாலே இவங்களால அவங்க கூட சரியா பேச முடியல. அதனாலேயே வாழ்க்கையை இழந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆள் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, காலம் வரல. அதுலயே சம கான்ல இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது ஆல்ட் அவங்க கனவுல வராரு. ஆல்ட் மட்டும் வரல, கூடவே ஒரு பேயும் வர மாதிரி இருக்குது. அடிச்சு பிடிச்சி எந்திச்சு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கம்ப்யூட்டர்ல ஆல்ட் கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்குது, வீடியோ கால். அந்த வீடியோ காலை ஆன் பண்ணா வேற ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய மூஞ்சி அந்த வெப்கேம்ல ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வருது. இல்ல, அந்த பேயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரோட மூஞ்சும் வந்து வீடியோல வந்து இப்படிதான் தெரியும். என் பாய் ஃப்ரெண்ட் எங்க, நீ யாரு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க நம்ம ஜூலியா. ஏ யாரே நீ, கட் பண்றீ போன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணி விட்டுறான். இப்போ அங்க ஆல்ட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நம்ம ஜூலியாக்கு ஃபீல் ஆகுது. அதனால கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணல, ஏன்னா இவங்க பயங்கரமா லவ் பண்றாங்க இல்லையா. டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே வராங்க. அது வாய்ஸ் மெயிலே இருக்கு, செம காண்டா வராங்க. ராத்திரி ஃபுல்லா வண்டி ஓட்டி எப்படியோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்க காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவனோட ரூமுக்கு போய் செக் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா அவன் காணா, அவனுடைய ஃபோன் அங்கே தான் இருக்கு, ஏகப்பட்ட மிஸ் கால் இருக்கு. ஸோ போனை அவன் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கான்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு போர்டில் பாக்குறாங்க, ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கீ செயின் மாதிரி தொங்குது, அதுல ஒரு கீ இருக்கு. எடுத்துக்கிறாங்க இவங்க. அதை எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா அங்க ஒரு க்ளூ கிடைக்குது அவங்களுக்கு. அவன் இத்தனை மணிக்கு ஒரு கிளாஸ்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கிளாஸுக்கு போனா ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ப்ரொஃபசர் காட்டினாங்க இல்லையா, அந்த சிடி பிளேயரை வாங்கி அதுக்குள்ள இந்த கேசட்டை போட்டு பார்த்தாரு. இப்ப அவரை காட்டுறாங்க. அவருக்கு ஒண்ணுமே அவ்வளவு, அவர் நல்லா தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க அங்க போய் நிக்கிறாங்க. என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆல்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், கொஞ்ச நாளாவே அவனை காணும், அவன் உங்ககிட்ட தான் ஏதோ வந்து ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன், இதனாலதான் அவனை நான் தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, ஆல்ட்னா தெரியும்ன்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து கேட்டுருக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்ன ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப அவங்க ஒரு லிஃப்ட்ல ஏறாங்க, அதுல எல்லா நம்பரும் ரெண்டு ரெண்டு தடவை இருக்கு. அவங்க ஒரு பட்டன் அமைக்கிட்டே இருக்காங்க, ஆனா அது நகர்ற மாதிரியே இல்லை. அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, அங்க ஒரு கீ இன்செர்ட் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த கீ ஞாபகம் வருது, நம்ம ஹீரோட வீட்ல இருந்து எடுத்தாங்களா அந்த கீ. ஸோ அதை போட்டு ஆன் பண்றாங்க. அது அந்த பில்டிங்ல இருக்க ஒரு சீக்ரெட்டான ஃப்ளோருக்கு போய் நிக்குது. ஸோ இவங்க அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரியே இருக்கு. நிறைய பேரோட போட்டோ, அது மட்டும் இல்லாம உங்களுக்கான டைமிங் இது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொஃபசர் கிட்ட ஒரு லேடி பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கா எனக்கான ஆள் கொடுக்க போறியா இல்லையா, இன்னைக்கு என் டைம் முடிய போது இன்னும் கொஞ்ச நேரத்துல, எனக்கு அவளை பத்தி தெரியல, அவ வேற ஏதோ பிளான்ல இருக்கான்ற மாதிரி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க என்னன்னா, இந்த ப்ரொஃபசர் வந்து ஆல்ரெடி இந்த பேய்களை எல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்றவர். அவர் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா வேற யாரையாச்சும் அந்த வீடியோவை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி பார்க்க வச்சிருப்பாரு. அது ஏன் இவர் பண்றாருன்னா, அது ரிசர்ச் பண்றாரு. இந்த பேயும் அது மூலியமா நடக்கிற சாவுகளையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஏகப்பட்ட பேரை கோத்து விட்டுட்டு இருப்பாரு. இப்ப எனக்கு வேற ஒருத்தனை எப்படியாவது கோத்து விடு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் வீட்டுக்கு போ, நான் கரெக்ட் டைம்க்கு ஆள் அனுப்பி வைக்கிறேன். டே இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, நீ தானே என்ன மாட்டி விட்ட, நீ தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ போ, நான் உனக்கு ஒருத்தனை அனுப்புறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்றத கேட்கும் போது, சரி ஓகே நான் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்றத நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட வா, நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும், அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏமாத்தி கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா, அதனால அவங்களும் போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க போயிட்டு இவங்களோட வீடியோ வந்து இவங்க கையால காப்பி எடுத்து அதை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கும் போது, அப்ப இவங்களோட போன் இருக்கு, அதை நைஸா எடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது, அதுல வந்து ஆல்ட் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஜூலியா பேசுறேன், நான் உனக்கு தெரியும் இங்க வந்திருக்கேன் போது, அவன் என்ன சொல்றான்னா, லேடி வந்து ஒரு வீடியோவை காட்டுவா, தயவு செய்து அதை பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறோம். அதுக்குள்ள அந்த லேடி பாத்துருது, என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா அந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஹீரோயின் பாக்குற மாதிரி இல்ல, ஒழுங்கா பாரு, நான் செத்துருவேன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தள்ளி விட்டு ஒரு பாத்ரூம் குள்ள லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த லேடி பயங்கரமா பயந்து போயிருக்காங்க, அந்த லேப்டாப் போட்டு உடைக்கிறாங்க. பார்த்தா டிவியில வருது அந்த பேய், அந்த டிவியும் போட்டு கீழே போட்டு உடைச்சிடறாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது, அந்த டிவிக்குள்ள இருந்து பொறுமையா அந்த பேய் இப்படிதான் வெளியில வருது. அப்படியே அவங்க கிட்ட வந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல. இது எல்லாமே முடியும் போது உட்காந்துட்டு இருக்க பாத்ரூமுக்கு வெளியில அந்த பேய் வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த பாத்ரூம் பொறுமையா ஓபன் பண்ணுது. இவங்க பயந்து போய் வெளில பாக்குறாங்க. அந்த லேடி வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி பாக்கெட்ல தான் வந்து சாவி இருக்கு, டோரோட சாவி. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இப்பதான் மூஞ்ச பாக்குறாங்க, இந்த மாதிரி கொடூரமா இருக்கு. அப்படி கத்திக்கிட்டே ஓடி வந்துடுறாங்க. வெளியில பார்த்தா நம்ம ஆல்ட், நீ அந்த வீடியோ பாக்கல அப்படின்றத சொல்லும் போது, இல்ல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆல்ட் வந்து ப்ரொஃபசருக்கு கால் பண்றான், இந்த மாதிரி அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, இப்ப எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கு, தயவு செய்து எனக்கு யாராச்சும் ஒருத்தர் ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, சரி ஓகே நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட நேற்று சொல்லும் போது அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தியா, படிக்கிறன்ற பேர்ல ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, ஐம் சாரி அப்படின்னு சொல்றாரு. நைட்டு ரெண்டு பேரும் படுத்து தூக்குறாங்க.
சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட முதுகில் பார்க்குறாங்க, அந்த பேயோட கைத்தனம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. சரி, யாரோ ஒருத்தன் வந்து இவனுக்காக பார்த்து அதுக்குள்ளே டைம் ஆகிறதுக்கு பதிலாக நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்காக தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அவனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறாங்க. இவங்க பார்த்து முடிச்ச உடனே இவங்களுக்கு கால் வருது, அதே மாதிரி 7 நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த தடவை இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான இலூஷன் வருது, ஏதோ ஒரு டோர் இவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. என்னடா டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது அவங்க கையில் ஒரு மார்க் மாதிரி விழுந்துருது. அப்படியே கத்துறாங்க, இப்போ அந்த ஹீரோ எஞ்சி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இப்போ தெரியுதா நான் உன்னை எதுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணுவேன்னு தெரியும், நான் யாரையோ ஒருத்தனை கண்டுபிடிச்சிருப்பேன் போது யாரோ ஒருத்தனா இருந்தாலும் அவனுக்கும் அதே ஆபத்து தாண்டா வரப்போகுது அப்படி இப்படின்னு பேசிட்டு வரும்போது இப்போ பயணம் பயப்படுறாங்க. என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு பறவை வந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நடு ரோட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு பறவை விழுந்து கிடக்குது. இப்போ நான் சொன்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு லாரி இடிக்க வரும்போது டக்குனி ஒரு பிடிச்சி எடுக்கிறாரு, அந்த இடத்துல அந்த பறவையே இல்லை. இப்போ ப்ரொஃபஸர் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இதை சொல்லும் போது, ஓகே வேறு வழி இல்லை, உன்னோடது நீ காப்பி பண்ணு, வேறு யாராச்சும் பார்க்க வைக்கலாம் அப்படின்றத சொல்லும்போது, அதெல்லாம் நான் மாட்டேன், ஸோ இதை வந்து இந்த சர்க்கிள் வந்து நான் தொடர்றதுக்கு நான் விரும்பலை, சும்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத, நாங்களும் வந்து மற்றவங்கள சாவடிக்கணும்னு நோக்கில் பண்ணல, ஸோ அப்பப்போ யாராச்சும் ஒருத்தரை மாட்டி கொடுத்து அவங்க சாவிலிருந்து நாங்கள் தள்ளி போட காப்பாற்ற தான் பார்த்துட்ருக்கோம், ஒழுங்காக இதை காப்பி பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் காப்பி பண்ணும்போது அது காப்பி ஆக மாட்டுது. என்ன வருதுன்னா, ஒரிஜினலை விட இப்போ காப்பி பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணும்போது தான் ப்ரொஃபஸர் நோட் பண்ணுறாரு, ஏகப்பட்ட விஷுவல்ஸ் மாறின மாதிரி இருக்குது. இந்த வீடியோவாக பார்க்காம ஃபோட்டோவாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இவர் செக் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட பிக்சர்ஸ் வந்து மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கையில் நோட்டீஸ் பண்ணுறாரு, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நமக்கெல்லாம் வந்து 5வது நாள் 6வது நாள் தான் இந்த மாதிரி தழும்புகள்லாம் வரணும், முதல் நாளே இவளுக்கு ஒரு தழும்பு வந்திருக்கு அப்படின்றது சொல்லும்போது, ஓகே இந்த சாகரிக்கிற ப்ராசஸ் என்னவோ ஒரு மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், இது ஏதோ புது வீடியோ மாதிரி இருக்குது, இது ஏதோ மேஜிக்கில் மாறின மாதிரி இருக்குது, நீ வந்து புதுசாக பாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் பார்க்க வைக்கும் போது இவங்களுக்கு இப்போ தெள்ள தெளிவாக ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் விஷுவல்ஸ்லாம் தெரியுது. இது வரைக்கும் இல்லாமல் புதுசு புதுசாக இவங்களுக்கு தெரியுது. இப்போ அது முடியும் போது இவங்க ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, இவங்க நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும்போது இவர் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பார் இந்த ப்ரொஃபஸர் அந்த பேயை பற்றி, அதில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இவங்க புதுசாக பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லும்போது, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு பார்த்தா அந்த லேடி இறந்து போனதுனால இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. சரி, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்பணும், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் பண்ணி ஆகணும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த ஒரு குழந்தை சமாரா அப்படின்ற ஒரு குழந்தையோட ஆவி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, அந்த சமாராவோட பாடி புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும், அதோட அட்ரஸ் தரேன், எப்படியாவது அங்கே போயிட்டு அந்த சமாரோட பாடியை கண்டுபிடிச்சி நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா இந்த தொலைலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்றத சொல்லி இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக்கில் இருக்க எல்லா டீட்டெயிலும் படித்து இது வரைக்கும் நடந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சமாரா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு அனாதலத்தில் இருந்திருக்காங்க, அவங்க அம்மாவை பற்றி பெருசாக அந்த டீட்டெயிலும் தெரியல. அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு தத்து கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு மர்மமான சக்தி இருக்குது, ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணதுனால அந்த பொண்ணை ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி சாவடிக்க பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனால் 7 நாட்களுக்கு அந்த கிணத்துல உயிரோட தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பாடியை கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா அந்த ஊரில் தான் வந்து புதைச்சிருக்காங்களாம், ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ரோட்டில் திடீர்னு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு வண்டி நிறுத்தி இவ்வளோ வந்து நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே அங்கே போயிட்டு அந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கலான்ட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க, அதில் ஒரு 3 பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு அந்த வீடியோவில் பார்த்து இப்போ வெளியில் பார்த்தாங்களே அந்த பொண்ணு, இது யார் அப்படின்றத கேட்கும்போது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களோட முகமே மாறுது. அவள் பேர் எவலின், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டா, அவள் எப்படி காணாமல் போனான்னு இந்த ஊரில் கண்டுபிடிக்க முடியல, சின்ன க்ளூ கூட இல்லை, இல்லையே இப்போதான் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை, அவள் காணாமல் போய் 30 வருஷம் ஆகுது அப்படின்றத சொல்லும்போது, ஸோ ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்படியே அந்த சர்ச் பார்த்தாங்களே அந்த வீடியோவில், அந்த சர்ச்சுக்கு போனால் அந்த டீட்டெயில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த சர்ச் சர்ச்சாகவே இல்லை, கிட்டத்தட்ட பாழஞ்சு போயிருக்கு. அதுக்குள்ளே சில பேர் வந்து சமூக கூடங்கள் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே போயிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒருத்தரை பிடிச்சி கேட்குறாங்க, என்னாச்சு இந்த சர்ச்சுக்கு அப்படின்றது கேட்கும்போது, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஃப்ளட் ஒன்று வந்தது, அதனால் இந்த சர்ச் வந்து டோட்டலாக அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இந்த சர்ச் யாருமே யூஸ் பண்ணல, நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஏகப்பட்ட மர்மமான சாவுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ தான் ஹீரோயின் பார்க்குறாங்க மேலே வந்து எல்லா காக்காக்களும் சேர்ந்து பறக்குது. இதையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. என்னென்னா அங்கே வந்து ஒரு கலர் இருக்குது, அந்த கலரை போய் செக் பண்ணால் நம்ம சமாரோட பாடி மேபி கிடைக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் சமரா ஒரு இடத்துல நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல நான் வீடியோவில் பார்த்தேன், இங்கே கண்டிப்பாக சமரோட பாடி இருக்கும், முதல்ல இதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அடித்து உடச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா சமரோட பாடியே இல்லை. செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே போய் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா என்னென்னவோ கிறுக்கு இருக்குது. என்னென்னு போய் பார்த்தா ஜூலியா அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் எழுதியிருக்கு. அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே பார்த்தா பின்னாடி அந்த பேயை காட்டுறாங்க. டக்குனு இவங்க கையில் ஒரு சங்கிலி வந்து அவங்கள பிடிச்சி தர 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 தரன்னு உள்ளே இழுத்துட்டு போது, என்னென்னு பார்த்தா ஒரு கிணத்துக்குள்ளே இழுக்க பார்க்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே வர அந்த சங்கிலாம் மறைஞ்சு போயிடுது. இவங்க அந்த கலரை விட்டு வெளில வரும்போது அவங்க ஒருத்தர் வந்து பிடிச்சிடறாரு, வாட்ச்மேன் மாதிரி, என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போறாரு. இந்த கேப்ல இந்த ப்ரொஃபஸர் இருக்காருல, அவசர அவசரமா அவர் எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பாரு, ஏன்னா போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து ஒரு போர்டில் குத்தப்பட்ட ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. அது பின்னு குத்துனால ஒரு மாதிரி டாட் டாட்டா இருக்கு. அதை தொட்டு பார்த்தோன்னே ஒரு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் கையில் அப்படிதான் டாட் டாட்டா இருந்தது. டக்கு நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. அவன் போனை ஆன்லயே வைக்க மாட்டான் போல இருக்கு, அது வந்து வாய்ஸ் மெயில தான் இருக்கு. டக்குன்னு அவர் என்ன சொல்றாருனா, இங்க பாரு அந்த பொண்ணு கையில இருக்கிறது ஏதோ ஒரு மெசேஜ் போல இருக்கு, இந்த பிளைன்ஸ் எல்லாம் படிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு மெத்தட் அது, நான் உங்களை உடனே தேடி வரேன், நீங்க அங்கேயே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இவர் அவசர அவசரமா அங்க கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் ஒருத்தன் புடிச்சான் தெரியுமா, அவன் என்ன பண்றான்னா, இந்த சர்ச்சை தாண்டி ஒரு வீடு இருக்கு, அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கண்ணு தெரியல போல இருக்கு, அவர்கிட்ட கூட்டு போய் விடுறாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு அவர் தான் இன்சார்ஜ் மாதிரி. நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்றத சொல்லும் போது அவர் என்ன சொல்றனா, போலீஸ்லாம் வேணா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் உள்ள கூட்டு போயிட்டு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து கண்ணு தெரியாது, ஆனா அந்த வீட்டில தான் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன கேட்கிறான்னா, சரி சொல்லுங்க அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்றத கேட்கும்போது, நாங்க பொண்ணை தேடி வந்தோம் எப்படி தெரியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு 10-15 பேர் தேடி வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்கும்போது நிறைய டீடைல்ஸ் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ அந்த கல்லறையில அந்த பொண்ணோட உடம்பு இல்லாது ஏன் அப்படின்றத கேட்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் வந்து இந்த பொண்ணோட பாடியை இங்கே எடுத்துட்டு வந்து புதைச்சாரு. இந்த பொண்ணோட ஆத்மா வந்து சரியா வந்து மேல் உலகத்துக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு பல மந்திரங்கள் எல்லாம் போட்டாரு. இந்த பொண்ணோட பாடி இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஆத்மா ஏதோ சொல்ல விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். சமரா எனக்கு காட்டக்கூடாத விஷயங்கள்லாம் காட்டினா அதனால என்னுடைய பார்வையே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பிரீஸ்ட் என்ன கேட்டுக்கிட்டாருனா, இதுக்கப்புறமாவும் இந்த பாடி இங்க இருக்கக்கூடாது, இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, இங்க இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னாரு. அதனாலயே சமராவோட பாடியை இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு இடத்துல நாங்க போயிட்டு அடக்கம் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த பிரீஸ்ட் இந்த ஊரை விட்டு போயிட்டாரு. வீட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு முதல்ல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அப்பதான் இந்த கண்ணு தெரியாதவர் வந்து நம்ம ஹீரோயினோட கையை தொட்டு பாக்குறாரு. கையில டாட் டாட்டா இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கையில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் இல்லையே அப்படின்றத சொல்லும் போது, சரி ஓகே பாத்து இருந்துக்கோங்க அப்படின்றத சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோ கேட்கிறா, என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லும் போது, நம்ம முதல்ல அந்த பாடியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. சோ கார்ல வந்து அந்த ஏதோ தூரத்துல ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது வழியில போலீஸ் வந்து மடக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ரோடு க்ளோஸ் ஆயிருச்சு, இங்க இருந்து போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வண்டியை திருப்பலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேடியோட உருவம், அந்த பிரெக்னென்ட் லேடியோட உருவம் தெரியுது. இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு இறங்கி போறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பாக்குறாங்க, அங்க ஒரு கார் இருக்காது, வேற யாருடைய கார் கிடையாது, நம்ம ப்ரொஃபஸருடைய கார். அது அப்படியே கவர்ந்து கிடக்குது. அவர் உள்ள வந்து ஒரு மாதிரி குத்துகிறோம் கொலையுறமா கிடைக்கிறாரு. இவங்க போறாங்க, போயிட்டு கூப்பிடுறாங்க, கத்துறாங்க, இங்க வாங்க, இங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட அவர் என்ன பண்றாருன்னா, ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோட கையை பாக்குறாரு, தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்காரு, ஏதோ ஒன்னு சொல்றதுக்காக வர்றாரு. அப்ப திடீர்னு அங்க இருந்த கரண்ட் கம்பம் அப்படியே அந்த கார் மேல விழ பாக்குது. நம்ம ஹீரோயினா மாடிக்க பாக்குறாங்க, அதுக்குள்ள ஹீரோ காப்பாத்துறாரு. கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த ப்ரொஃபஸர் இறந்து போறாரு. இப்போ நைட்டு ரொம்பவும் கன்ஃபியூஸ்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நிம்மதியா தூங்க, நம்ம பாத்துக்கலாம், எப்படியோ நாளைக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அந்த பாடியை, அதை நம்ம எரிச்சிட்டோம்னா எல்லாமே செட்டில் ஆயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. கீழே வந்து பாக்குறாரு, அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து அங்க இல்ல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பக்கத்துல இருக்க ஏதோ ரெஸ்டாரண்ட்ல அவங்க போயிருக்கு, தான் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்கள பாக்கிறதுக்காக அங்க போறாரு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த சமாராவோட ஆவிதான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலயே அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு பெல்லு மாதிரி இருக்கு, அதை பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, அவங்க சாப்பிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு, அந்த பொண்ணை பத்தி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அந்த வீடியோல ஒரு பெல் மாதிரி பாத்துருப்பாங்களா, அதை அந்த சர்ச்சில் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு போனால் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ இப்போ இந்த லேடி என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த அவலின்ற ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டா, அவளை தேடாத இடமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கிடைக்கல அப்படின்னு இவங்க இங்கே கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அங்கேருந்து அந்த பெல்லை பார்த்துடுறாங்க. அங்கே கீழே ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போகுது, அதுக்குள்ளே போகிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு சீனில் டேப்பை பார்த்து முடிச்சோன்னே ஒரு இலூஷன் வந்திருக்கும், ஒரு டோர் இருக்க மாதிரி. அந்த டோர் இங்கே இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பழைய பெட்டு, ஒரு டேபிள், அது மட்டும் இல்லாமல் செவர் ஃபுல்லாக நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 குறிப்பிடப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே அந்த பொண்ணுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர்கள் அடிக்கப்பட்டு கடைசியாக சமாரா அப்படின்ற ஒரு பேர் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, அவலின் வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க, இங்கே தான் அடைக்கப்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத புரிய வரும்போது, இங்கே அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 அவளை தேடினாங்க, எந்த ஒரு யூஸும் கிடைக்கல, அவள் கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஊரில் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. இப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குனு ஹீரோ கேட்குறாரு, அந்த சர்ச்சில் ஒரு ப்ரீஸ்ட் இருந்தாராமே, ஒரு ஃபாதர் இருந்தாமே, அவர் எங்கே அப்படின்றத கேட்கும்போது அவங்க டக்குனு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த ஊரை விட்டெல்லாம் போல, அவர் இந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்காரு, அவருக்கு கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ஓரமாகவே போய் ஒதுங்கிட்டார் அப்படின்றத சொல்லும் போது, இப்போ அந்த ப்ரீஸ்ட் வந்து இன்னைக்கு காலையில் பார்த்த வந்தானா, எதுக்கு போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இது தெரியாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி சர்ச்சில் இருந்த ப்ரீஸ்ட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றத கேட்குறாங்க. அப்புறம் அப்படியே நைஸாக உள்ளே கூப்பிட்டு போகிறார், எங்கே அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சமராவை
கண்டுபிடிச்சே ஆகணும், அவளோட ஃபீலிங் எனக்கு புரியுது, அவங்களுடைய அம்மாவை இந்த சர்ச்சில் வச்சு தான் ஏதோ கொடுமை பண்ணியிருக்காங்க, இந்த சமர் அப்பாவும் இன்னோவை வந்து ஃப்ரீயாக தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா, அதனால தான் இந்த சாபம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது, நான் எப்படியாவது சமராவை வந்து ஃப்ரீ பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லும்போது அமைதியாக எழுந்து ஒரு போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு சிலுவை போட்ட ஒரு துணியை கட்டிக்கிட்டு பொறுமையாக கிட்ட வர்றாரு. நான் அப்பா அண்ணன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த பூமியே மாற்றத்துக்காக பிறந்தது, சமரா என் கண்ணை பிடுங்கல, நானாக தான் என் கண்ணை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்குறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே புரியுது. ஸோ நீ தான் அந்த ப்ரீஸ்ட்டு, உன்னால தான் வந்து அந்த எவலின் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, அவங்கள நீ மறைக்க பார்த்துருக்க, அதனால தான் நீ அந்த சமாராவோட உடம்பை கூட நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்றத சொல்லும் போது ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொல்லை பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் டக்கு நாங்கள் ஒரு டீ சாசர் எடுத்து ஒரு மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. வந்து டோரெல்லாம் திறக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதனால எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறான் இவங்கள பிடிக்கிறதுக்காக. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயிங்க ஓடி வந்துட்டு மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்.